வெல்கம் டு வனஜாமணி கிச்சன். இப்போ நான் 5 முட்டை வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை கீமா மசாலா செய்ய போகிறேன். முட்டையை காய் சீவரத்தில் வச்சு சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வேக வச்ச முட்டையை காய் சீவரத்தில் போட்டு சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முட்டை கீமா மசாலா செய்ய தேவையான பொருட்கள். முட்டை கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஏற்றிட்டேன். பான் காயுது. 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 பட்டை 2 கிராம்பு தாளிச்சிக்கலாம். நாலு வெங்காயம் பொடியாக அரிஞ்சி வச்சது, அதையும் சேர்த்து வதக்கலாம். முட்டை கீமா செய்ய நல்லா பொடியாக அரியணும் வெங்காயத்தை. அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ்ஷு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்க கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் அதிகமாக இருக்கிறதால கல்லுப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தூள் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இருந்தால். 2 பச்சை மிளகா பொடியை அரிஞ்சி வச்சது, அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை மிளகாயும் வதங்கிடுது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினது போதும். பெரிய தக்காளி 2, பொடியை அரிஞ்சி வச்சது, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லதாக மேஷ் ஆகிற மாதிரி வதங்கணும். தக்காளி வதங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைய வதக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற டிஷ் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுது. இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்து வதக்கணும். மிளகாய்த்தூள் போட்ட பிறகு தீயை குறைச்சி வச்சுக்கணும். மிளகாத்தூள் வதங்கிறது போதும். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கணும். இதுபோல் தேய்ச்சி கிண்டணும். அப்போ தான் நல்லா கலக்கும். வதங்கிறது போதும். இப்போ மல்லித்தூள் போட்டு வதக்கிறது போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். இப்போ தீயை பெருசாக வச்சுக்கலாம். இப்போ உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கணும். வந்துடலாம். உப்பு காரம் போதும். அப்படியே கொதிக்கட்டும். வாசனை கமகமானது. சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு இந்த டிஷ்ஷு செய்கிறேன். இந்த டிஷ்ஷு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொதிக்கட்டும். பச்சை வாசனை போயிடுது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இப்போ துருவி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து லேசாக கிளறிக்கலாம். தீயை சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி வச்சுக்கலாம். இப்போ மல்லித்தாழை தூவிக்கலாம். மல்லித்தாழை தூவி ஒரு கலர் கலரிக்கலாம். முட்டை கீமா மசாலா ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை கீமா மசாலா ரெடி ஆகிடுது. நீங்களும் இதுவரை வீட்டில் செய்து பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.